இப்போ என் கையில் இருக்கக்கூடியது என்ன தெரியுங்களா? இது வேற ஒன்றும் இல்லை, கடுகு. இந்த கடுகில் ஒரே ஒரு கடுகு. இந்த கடுகோட வெயிட் எவ்வளோ தெரியுங்களா? கடுகோட வெயிட்டா டாக்டர்? 2000 மைக்ரோகிராம். ஒரு கடுகோட எடை 2000 மைக்ரோகிராம்னா, இந்த வைட்டமின் B12 நம்மளுக்கு தேவை 2 மைக்ரோகிராம். அப்போ எவ்வளோ கொஞ்சோண்டு வைட்டமின் B12 நம்ம உடம்புக்கு தேவைன்னு பாருங்க. இந்த கொஞ்சோண்டு நம்மளால உடம்புக்கு கொடுக்க முடியல, அதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். இந்த கொஞ்சோண்டு நம்ம உடம்புல தங்கவும் மாட்டேங்குது, வயசு ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டே போகுது. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம உடம்போட ரத்த உற்பத்திக்கும் மூளை மற்றும் நரம்புகளோட செயல்பாடுக்கும் வைட்டமின் B12 அப்படிங்கிற சத்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த வைட்டமின் B12 இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப நீங்க இங்க பாத்துட்டு இருக்க மாதிரி பொதுவா நான்வெஜ் தான் மெயினான சோர்ஸ். சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு B12 அப்படிங்கிற இந்த வைட்டமின் அதிகமா கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா குறைவான உணவுகள்ல தான், சைவ உணவுகள்ல நம்மளால B12 பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு தேவையான B12 ஓட அளவு 2.4 மைக்ரோகிராம் தான். போன வீடியோல நான் சொன்னது கால்சியம், கால்சியம் வந்து 1000 to 1500 மில்லிகிராம் 1000 மடங்கு குறைவு மைக்ரோகிராம். ஏன்னா வைட்டமின் இல்லையா, இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லுவோம். கொஞ்சமாக தான் தேவை, இருந்தாலும் அந்த கொஞ்சம் 2.4 மைக்ரோகிராம் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னாலும், இது வந்து பல்வேறு விஷயங்களுக்கு வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரத்த உற்பத்திக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப தேவைப்படுது. நம்ம உடம்பால இயற்கையாக இதை உற்பத்தி செய்ய முடியாது. இந்த வைட்டமின் அப்படிங்கிறது நீரில் கரையக்கூடிய வைட்டமின். ரெண்டு விதமான வைட்டமின் இருக்கு, கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின், நீரில் கரையக்கூடிய வைட்டமின். இதில் வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் நிறைய நம்ம உடம்புல சேர்ந்தாலும் பிரச்சனை, அதில் வைட்டமின் ஏலாம் நிறைய இருந்தாலும் அது பிரச்சனை. ஹைப்பர் கெரட்டனிமியா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளாக வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நீரில் கரையக்கூடிய இந்த வைட்டமின் B12 அதிகமாக நம்ம சாப்பிட்டாலும் அது ஒன்றும் பிரச்சனையை ஏற்படுத்தாது, நம்ம உடம்புக்கு அது நல்லது. ஆனால் குறைவாக இருந்தால் தான் பிரச்சனை. இப்போ சைவ உணவு சாப்பிட்றவங்களில் இது குறைவாக இருக்குங்கிறது தான் பிரச்சனை. ப்ளஸ் இந்த வைட்டமின் B12 அளவு ரொம்ப குறையும் போது என்னென்ன அறிகுறிகள் தென்படும்? எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமை, சின்னதா ஒரு வேலையை செஞ்சா கூட உடல் சோர்வு ஏற்படும், கொஞ்ச தூரம் நடந்தாலே கை கால் மூட்டுகள்ல வலி, அடிக்கடி ஓய்வெடுக்க தூண்டும் மனநிலை, இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல வரக்கூடிய அறிகுறிகள். பல நோய்கள்ல இதுதான் அறிகுறி. வைட்டமின் B12 காரணமா இருக்கலாம். இந்த வைட்டமினோட இன்னொரு பேர் வந்து சயனோ கோபாலமேன் அப்படின்னு சொல்லுவோம். சயனோ கோபாலமேன் நம்ம உடம்புல இருக்க DNAக்கள் வேலை செய்யறதுக்கும், ரத்தத்துல ஆக்சிஜனை ஹீமோகுளோபின் கொண்டு செல்றதுக்கும் இந்த வைட்டமின் B12 மிகவும் அவசியம். இந்த ஆக்சிஜன் வந்து தேவையான செல்களுக்கு போய் சேராம போகும்போது தான் இந்த உடல் அசதி, சோர்வு, வலி போன்ற விஷயங்கள் ஏற்படுது. இந்த திறன் குறைஞ்சு போயிடுது, ரத்தத்தோட ஆக்சிஜன் டெலிவரி செய்யக்கூடிய திறன் குறைஞ்சு போயிடுது. அதனால செல்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் ஒரு பேசிக் காரணமா இருக்கு. இதனாலதான் வந்து பெரியவங்களுக்கு இந்த வைட்டமின் B12 அப்படிங்கிறது இன்ஜெக்ஷனா கொடுக்கப்படும். கொடுத்த உடனே பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க, சிகப்பு மருந்து அப்படின்னு சொல்லி வரும். கேட்கும் போதே சிகப்பு மருந்து அப்படின்னு தான் கேட்பாங்க. இது உடனடி ஆற்றல தரத்துக்கான மெயினான காரணமே வந்து இந்த ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டத்தை மேம்படுத்தக்கூடியது வைட்டமின் B12ங்கிறது தான். இது வந்து உணவுகள் மூலமா தான் நம்மளுக்கு வைட்டமின் B12 கிடைக்கும் முன்னாடியே சொன்னேன். அது மட்டும் இல்லாம நம்ம உணவுகள் மூலமா எடுத்துக்கிட்டாலும் நம்ம வயிற்றுல அமில சுரப்பு கரெக்டா இருந்தா தான், ஆசிட் செக்ரேஷன் கரெக்டா இருந்தா தான் அந்த B12 அங்கிருந்து உறிஞ்சப்படும் நம்ம உடம்புக்குள்ளார, வயிற்றுக்குள்ளார. சோ அந்த ஆசிட் சுரப்பும் கரெக்டா இருக்கணும், வயிறுல அல்சர் தொந்தரவுகள், மற்ற அமில சுரப்பு சம்பந்தமான தொந்தரவுகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அப்ப அதுக்குரிய மாத்திரை மருந்துகள் எடுத்துக்க வேண்டியிருக்கும். இந்த மாத்திரை மருந்துகளோட சைடு எஃபெக்டா வந்து இந்த B12 அப்சார்ப்ஷன் நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்சப்படுறதுக்கான வாய்ப்புகளை அது குறைச்சிடுது. அதுதான் வந்து மாத்திரையோட சைடு எஃபெக்ட். நம்ம சொல்லக்கூடிய பர்னீசியஸ் அனீமியா அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ரத்த சோகை. இது இல்லாம மருந்து அருந்துபவர்களுக்கு, எடை குறைப்பு செய்தவங்களுக்கு, அதாவது ராபிட் வெயிட் லாஸ் மிக வேகமா எடை குறைப்பு முயற்சி செய்யறவங்களுக்கு, இவங்களுக்குமே இந்த வைட்டமின் B12 குறைபாடு ஏற்படும். அதிகமா விரதம் இருப்பவர்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு, 50 வயதை கடந்த யாருக்குமே இந்த வைட்டமின் B12 குறைபாடு மிக எளிதாக ஏற்படும். இது ரொம்ப அதிகமா வைட்டமின் B12 குறையும் போது ரத்த சோகை, அதிகமான தீவிரமான ரத்த சோகையா மாற வாய்ப்பு இருக்கு. ஞாபக மருத்துவ திறன் கூட குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற அறிகுறிகள் உடல் சோர்வு தவிர என்னன்னா, வாய்ப்புண், நாக்கு வெந்து சிவந்து காணப்படுதல், தோல் தொடர்பான பிரச்சனைகள், காதுகளில் சத்தம் வருதல் போன்ற விஷயங்களும் இதோட சயின்ஸ் அறிகுறிகளா நம்ம சில சமயம் பார்க்க முடியும். இது இல்லாம ரொம்ப அதிகமா வைட்டமின் B12 குறைஞ்சிருச்சு அப்படின்னா பசியின்மை,
மலச்சிக்கல், திடீர் எடை குறைவு ஏற்படலாம், நினைவு சமநிலை இல்லாமல் இருக்கிறது, யோசிப்பதில் சிரமம் ஏற்படுறது, குழப்பம் மற்றும் நினைவற்ற பிரச்சனைகள், டைரியா தொந்தரவுகள், திடீர்னு அடிக்கடி டைரியா போன்ற பிரச்சனைகளும் உண்டாகும். இந்த குறைபாடை எப்படி தவிர்க்கலாம்? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் மீன், முட்டை, இறைச்சி வகைகள்ல தான் வைட்டமின் பி12 மிக அதிகமா நம்மளுக்கு தேவையான அளவு கிடைக்குது. பட் சைவ உணவு சாப்பிடுறவங்களா இருந்தா சோயாபீன்ஸ்ல வைட்டமின் பி12 கிடைக்குது. பால், தயிர் இரண்டுலயுமே வந்து, இது பால் தயிர்மே அனிமல்ட இருந்து பெறக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இதுல வந்து வைட்டமின் பி12 இருக்கு. சைவ உணவு சாப்பிடுறவங்களுக்கு லக்கிலி வந்து சில பழங்கள்ல வந்து நம்மளுக்கு வைட்டமின் பி12 கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள். ஆப்பிள்ல ஆன்டிஆக்சிடென்ட் சத்துக்கள், ஃபிளாவனாய்டு சத்துக்கள், மிக மிக குறைவான கலோரிகள், கூடவே வந்து நம்மளுக்கு வைட்டமின் பி12 நிறைய கிடைக்குது. ரெண்டாவது வாழைப்பழம். அப்பாடா, விலையும் குறைவு, ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. வாழைப்பழத்தில் வைட்டமின்கள் மட்டும் இல்லை, கூடவே பொட்டாசியமும் கிடைக்குது. இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம், ரத்த கொதிப்பு உள்ளவங்க டெய்லி சேர்த்துக்க வேண்டிய விஷயம், வயிற்றுப்புண் மற்றும் மலச்சிக்கலை குறைக்கக்கூடியது வாழைப்பழம். மூணாவது ப்ளூபெரிஸ். ப்ளூபெரிஸ் டைரெக்டாக கிடைக்கிறதுல, ஆனால் திராட்சை கிடைக்குது, ஓரளவுக்கு இதில் வைட்டமின் பி12 சத்துக்கள் கிடைக்குது. அடுத்து நாலாவது பழம் ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம், வைட்டமின் சி நிறைந்த சிட்ரஸ் பழங்களில் ஒன்றான ஆரஞ்சு வைட்டமின் பி12 அதிகம் உள்ள ஒரு பழம். இது இல்லாம நட்ஸ் வகைகள்ல வந்து நம்மளுக்கு வைட்டமின் பி12 கிடைக்குது. இது இல்லாம ஒமேகா 3 கொழுப்புகள், புரதச்சத்துக்களும் இந்த நட்ஸ் வகையில இருக்கு. வேர்க்கடலை மற்றும் பாதாம் பருப்பு ரெண்டுலயுமே வந்து வைட்டமின் பி12 அதிகம். காய்கறிகள் பொறுத்த வரைக்கும், காய்கறிகள்ல பொதுவா பி12 கிடையாதுங்க ஆக்சுவலா, பட் ரெண்டு காய்கறிகள் கொஞ்சம் பி12 இருக்கிற காய்கறிகள், ஒன்னு வந்து பீட்ரூட்ல ஏராளமான மினரல் சத்துக்கள், கால்சியம் சத்துக்கள் இருக்கு, கூடவே வைட்டமின் பி12 இருக்கு. இன்னொன்னு மஞ்சள் பூசணிக்காய். நிறைய பேர் இந்த மஞ்சள் பூசணிக்காய் பயன்படுத்துறதில்ல, ஆனா அதுல நிறைய மினரல்களும் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களும், அரிதா கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் இருக்கு. இன்ஃபேக்ட் வைட்டமின் பி12 அதிகம் உள்ள காய்கறின்னு இந்த மஞ்சள் பூசணிக்காய சொல்லலாம், ஏன்னா காய்கறிகள்ல பொதுவா இருக்காது. மூணாவது கொஞ்சம் கேஸ் பிடிச்ச டேஞ்சரான சமாச்சாரம் தான், பட் உருளைக்கிழங்குல நம்மளுக்கு வைட்டமின் பி12 இருக்கு. இது இல்லாம கடைசி காளான்கள் வந்து சைவ உணவு எல்லாருமே சாப்பிடுற, எல்லாருமே காளான் சாப்பிடுறோம், சோ அதுல வந்து வைட்டமின் பி12 இருக்கு. சோயாபீன்ஸ்ல வைட்டமின் பி12 இருக்கு. சோ ரொம்ப லிமிட்டடா தான் நம்மளுக்கு வைட்டமின் பி12 சத்துக்கள் சைவ உணவுகள்ல கிடைக்குது. அது இவ்வளவு விஷயங்கள் தான், இந்த பழங்கள், காய்கறிகள், அப்புறம் முழு தானியங்கள். முழு தானியங்கள்ல வந்து தானியங்கள்ல எடை குறைப்பு செய்யறவங்கல தானியங்கள் குறைவா எடுத்துக்குவாங்க, அரிசி, கோதுமை இதெல்லாம் கூட குறைவா எடுத்துக்குவாங்க, அதனாலதான் அவங்களுக்கு வைட்டமின் பி12 குறைபாடு வரும் சொல்றோம். சோ தானியங்கள்ல நிறைய நம்மளுக்கு வைட்டமின் பி12, அதுவும் நம்மளுக்கு அந்த ஹஸ்க் முழு தானியமா அப்படியே எடுக்கிறது, சிறுதானியங்கள் எடுக்கிறது, இதுலதான் நம்மளுக்கு வைட்டமின் பி12 கிடைச்சிடும். சோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஆக வைட்டமின் பி12 குறைபாடு கொடுத்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா 2.4 மைக்ரோகிராம் அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சோண்டு தேவைப்படுற இந்த வைட்டமின்னால எவ்வளவு பெரிய விஷயங்கள் உடம்புக்குள்ள நடக்குதுங்கிறத இந்த வீடியோ மூலமா புரிஞ்சிருப்பீங்க. அதனால இந்த குறைபாடு ஏற்படாம பாதுகாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு உபயோகமான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.